வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். காலக்கண்ணுகள், பொடிக்கண்ணு, காலக்கண்ணு எல்லாம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்ந்து கிடாரி கண்ணும் இருக்கு. ஆமாங்க. மொத்தம் எத்தனை கண்ணு இருக்கு, எத்தனை கொடுக்கறதா இருக்கீங்க? மொத்தம் ஒரு எட்டு கண்ணு இருக்குதுங்க. கொடுக்கறதுங்க எட்டு கண்ணு இருக்குதுங்க. ஆமாம். இங்கே வந்து அஞ்சு தான் இருக்கு. இங்கே அஞ்சு இருக்குங்க, மூணு கண்ணு வீட்டில் இருக்குதுங்க. சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிடாரி கண்ணுங்க, மற்ற ஏழுமே காலக்கண்ணுங்க. ஓ, மற்ற ஏழுமே காலக்கண்ணு. ஏழுமே காலக்கண்ணு ஒரே ஒரு கிடாரி கண்ணு தானுங்க. சரி சரிங்க. இப்போ பத்து ரூபாயிலிருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க கண்ணுங்க. எப்படிங்க? பத்தாயிரம் ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்மளோட கண்ணு இருக்குதுங்க. ஏங்க, பத்தாயிரம் ரூபாயில இருந்தா? ஆமாங்க. எப்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம அதான் கேட்குறேன். நிறைய பத்து ரூபாயில கண்ணு வேணும் நிறைய கேட்குறாங்க. ரைட்டுங்க. நீங்கள் எங்கேயாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன். ஏன் கொடுத்துருக்குறோம்? கொடுத்துருக்கீங்க. ஆனால் பத்தாயிரம் ரூபாய் கண்ணெல்லாம் போடுறதுல குறைஞ்சது இருபது முப்பது ரூபாய்க்கு மேலே தானே சொல்லுவாங்க. வழியில் நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன கண்ணாக வாங்கி வளர்த்தோன்னு சொல்லி விவசாயிகள் ஆசைப்பட்றாங்க. சரிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொடிக்கணெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேஞ்ச் வருங்க. இந்த இங்கே நல்ல மாட்டுக்குன்னு அதில் பால் விடாமல் விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் இழைச்சி போய் கிடக்குங்க. அதெல்லாம் கொண்டு போக நல்ல கண்ணாக வந்துடுங்க. சரி சரிங்க. பூச்சிக்கு பார்த்தா நீ ஜல்லிக்கட்டானா அது மாதிரியான பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பொடிக்கண்ணு வந்து அந்த பொடிக்கண்ணு வந்து ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க. சரி சரிங்க. நீங்கள் இதுக்கு வண்டி பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். சரி. உழவு பயன்பாட்டுக்கு இது மாதிரி வச்சுக்கலாமுங்க. சரி. நல்ல கண்ணாக வருங்க. கண்ணு இழைச்சி கிடக்கு, ஆனால் கண் நல்ல கண்ணாக வருங்க. சரி சரிங்க. சரிங்க. இப்போ கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆமாங்க. அந்த காலை பற்றி சொல்லுங்கள். அதனுடைய விலை என்ன, தரத்தை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருகை மயிலை காலைங்க. கருக்காய் மயிலை. கருகாய் மயிலைங்க. வயசு மயிலில் கருகாய் மயிலைங்க. சரிங்க. வயசு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் ஆகுதுங்க. பதினோரு மாதம் ஆமாங்க. சரிங்க. பதினோரு மாதம் நல்லா நிறக்காளுங்க. நிறக்கால வந்து நல்லா நிறக்காளுங்க. சரிங்க. முகம் பார்த்தீங்கன்னா சின்ன முகம்னு சொல்லுவாங்க, குட்ட முகம்னு சொல்லுவாங்க. சரிங்க. நல்லா குட்ட முகமுங்க. சரி. கொம்பு பார்த்தீங்கன்னா வந்து விளாறு கொம்பு வருங்க. பயிர் கொம்பு விளாறு கொம்பு வரும். சரி. காது நல்லா பார்த்தீங்கன்னா சும்மாடி வெத்தலை மடலாட்டு இருக்குங்க. காது வெத்தல. ஆமாம், நல்லா வெத்தலை மடலாட்டு இருக்குங்க. ரைட்டுங்க. நீ உடம்பாவது நல்லா நெடியும் இருக்குதுங்க. இரட்டை திமிழுங்க. ரெட்டை திமிழ். நல்லா வால் சரம் இருக்குதுங்க. திமிழ் காமிங்க பார்க்கலாம். என்னங்க? திமிழ். திமிழ் காமிங்க பார்க்கலாம். திமிழா ரெட்டை திமிழுங்க. சரி. ரைட் ரைட்டுங்க. திமிழ் ரெட்டை திமிழுங்க. சரிங்க. முது சட்டமாக நல்லா அகலம் இருக்குங்க. சரிங்க சரி. முது சட்ட அகலம் இருக்குதுங்க. வால் நல்லா சன்ன வாளுங்க. பதினோரு மாச கண்ணு. பதினோரு மாச கண்ணுங்க. சன்ன பூச்சி காலைக்கு மிக சிறப்பாக வருங்க. சரிங்க சரிங்க. இதில் வந்து பூச்சி காலையில் கொஞ்சம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தொப்புள் மட்டும் ஒரு நூல் ஒரு பாயிண்ட் இறக்குங்க. தொப்புள் இறக்குங்க. தொப்புள் மட்டும் ஒரு நூல் இறக்கமாக இருக்குங்க. மற்றபடி இந்த கண்ணில் எந்த குறையுமே சொல்கிறதுக்கு இருக்காதுங்க. சரி சரி. இப்போ பூச்சி காலைக்கு வாங்குறவங்க மற்ற எல்லா வகையிலும் கண்ணு சோ குவாலிட்டியில் வருங்க. பூச்சி காலைக்கு வாங்குறவங்க வாங்கலாம். பூச்சி காலைக்கு வாங்குறவங்க வாங்கலாங்களா? பூச்சி காலைக்கு வாங்குற தாராளமாக வாங்கலாமுங்க. இந்த தொப்புள் ஒரு நூல் இறக்கமாக தவிர வந்து எந்த குறையுமே வராதுங்க. சரி சரி. கண் நல்ல கண்ணாக வரும், நல்ல பெருவிட்டு கண்ணாக வருங்க. சரிங்க. நாளைக்கு நேரத்தில் முகத்தில் எல்லாத்திலையும் போது நல்ல முகமாக வருங்க. சரிங்க. இது என்ன ரேட் சொல்கிறீங்க? இது விற்பனை விலை பார்த்து 28,000 சொல்லியிருக்கிறோம்ங்க. சரிங்க. இது 28,000 சொல்கிறீங்களா? ஆமாங்க. தொடர்பு கொண்டாலும் அனுசரிச்சு கொடுக்கலாமுங்க. இல்லை இப்போ ஃபைனலாக ஏதாவது ரேட் சொல்லுங்கள். இப்போ தொடர்பு கொண்டாலும் அனுசரிச்சு கொடுக்கலாமுங்க. 1,500 மின்னப்பணம் கொடுக்கலாமுங்க. 1,500 மின்னப்பணம். இல்லை இப்போ தொப்புள் இறக்கம்னு வேறு சொல்கிறீங்க. இப்போ ரேட் அந்த தொப்புள் இறக்கம் இல்லாமல் இந்த கண்ணை நீங்கள் 35 ரூபாய்க்கு விற்கும். அது அதாங்க. ஓ, அதனால தான் இப்போ அதனால தான் வந்து 28 ரூபா சொல்லியிருக்கிறோம்ங்க. சரி சரிங்க. அது பெரிய குறைய பார்க்காம நம்ம நல்லா வாங்கி வளர்த்தினாலும் நல்ல கண்ணாக வருங்க. நீங்கள் வந்து பயங்கர ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அதாவது ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தோட பார்த்தோம்னா கண்ணு இப்போ நாங்கள் ரேட் கம்மியாக வேணாலும் அந்த கண்ணு 10 ரூபாய்க்கு இருக்குதுங்க. சரிங்க. இந்த கண்ணு 10 ரூபா வருங்க. இந்த கண்ணுங்க. ஆமாங்க. ரைட் ரைட்டு. அடுத்து அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மயில வெள்ளை மயில கண்ணுங்க. சரிங்க. அது பார்த்தீங்கன்னா 17 ரூபா வருங்க. சரிங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற காரிக்கன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா வருங்க. 15,500 சொல்லி ஒரு 15 ரூபாய்க்கு கொடுக்கலாமுங்க. இல்லை அந்த நீங்கள் அந்தந்த குவாலிட்டி பொறுத்த ரேட்டுங்க. அதே அதாங்க. இல்லை பொதுவாகவே எல்லாருமே சொல்கிறாங்க ரேட்டு கொஞ்சம் வேந்தன் கேட்டல் ஃபார்மில் வேந்தன் ரேட் அதிகமாக தான் சொல்கிறாப்புல. அதாவது வந்து ஒரு அறியாமைங்க. அதாவது வந்து நம்ம பத்தோட பதினா எல்லாரும் பார்க்குறாங்க கண்ணு நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறது இல்லையா? அறியாமைன்னா என்ன அறியாமைனு சொல்கிறீங்க? அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லைங்க. நம்மளுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறீங்க. விற்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறவங்களும் சொல்கிறாங்கல்லங்க. அது கேட்குறேங்க. பார்க்குறவங்க சொல்கிறதானுங்க. அதாவது வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் தெரியாதுங்க. நேரில் வந்து கண்ணுகள் பார்த்தாங்கன்னா தான் தெரியுங்க. ஓ, நீங்கள் கமெண்ட் பண்ணுற 1,000 கமெண்ட் பண்ணிடலாம் உங்கள் ரேட் அதிகம்ட்டு. இந்த மாதிரி நோட்டத்தில் ஒரு கண்ணு வாங்கி கொடுக்கணும் அவங்களால முடியாதுங்க. ரேட் அதிகம் அப்படிங்கிறாங்கன்னா அந்த ரேட் அதிகம்ங்கிறவங்க வந்து கம்மியான ரேட்டு கண்ணு வாங்கி அவங்களால வந்து இது மாதிரி விற்பனை செய்ய முடியாதுங்க. அது அதுங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே போய் கேட்டால் நீங்கள் நல்ல கண்ணு பூச்சிக்கன்னு கிடைக்க மாட்டேங்குது. அது அதுங்க. நிறைய ஊசி போட்டு கண்ணு நல்ல கண்ணு பிறக்க மாட்டேங்குதுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன குறைகளோட தான் கண்ணு இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்து வாங்கி நம்ம 10 கண்ணு போய் பார்க்குறோன்னா ஒரு கண்ணு தான் வாங்க முடியுங்க நம்மளால. ஸோ நீங்கள் நல்ல கண்ணாக தேர்வெடுத்து கொடுக்குறீங்களா? நம்ம தேர்வு செஞ்சு கொடுக்கறனால தான் நமக்கு இந்த ரேட்டுங்க. ரேட்டுங்க. நார்மலாக இருக்கிற ஒரு 4-5 வேலை சேர்த்து தான் இருக்குங்க. ஆனால் கண்ணு தரமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு விவசாயி வந்து வாங்குறாங்கன்னா வாழ்நாள் ஒரு தடவை காலக்கண் வாங்கி வளர்த்து ஆசைப்படுவாங்க. சரிங்க. இப்போ தரத்துக்கு வந்து எவ்வளோ நாளில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறக்கு இப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் கண்ணு நீங்கள் சொன்னபடி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எப்போ பண்ணுவீங்க? அதாவது கண்ணு வந்து நம்ம விலை பேசி நம்ம சுழியிலிருந்து என்னென்ன சொல்கிறோம் எல்லாமே கேரண்டியாக இருக்குங்க. சரிங்க. பல்லு 8 பல் இருக்குங்க. சரிங்க. சுழியில் கரெக்டாக இருக்குங்க. சரிங்க. அதாவது காலக்கண்ணாக தான் 2 காய் இருக்குங்க. சரிங்க.
தொப்புளுக்கு இருந்தால் எல்லாம் வந்து சுளியோ அதெல்லாம் குறைகடவோ அதில் எதில் ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க அப்போயே ரிட்டர்ன் பண்ணிடலாமுங்க. இல்லை ஆட்டா வாடகை முதக்கும் நம்மளே கொடுத்துட்றோமுங்க. இல்லை காலக்கண்ணாக இருந்தால் ரெண்டு காய்னா ஒரு மற்ற காலக்கணக்கில் காய்கள் கிடாரிக்கண்ணாக இருந்ததுன்னா காம் நாலு காம் இருக்கணும். இல்லை கண்ணில் காயில் கம்மி இருக்குங்களா? ஒன்று இருக்கு அந்த மாதிரி இருக்குமா? அள்ளி வெதரை போயிருங்க ஒவ்வொன்று. என்னங்க ஒரு அதான் வெதர் வந்து ரெண்டு வெதர் இருக்கணுங்க. சரி அள்ளி வெதரை போயிருங்க. அடி வெதர் அது வந்து பூச்சி காலைக்கு ஆகாதுங்க. ஒரு வெதரை தான் இருக்குங்களா? ஒரு வெதர் தான் இருக்கும். ஒரு வெதர் ரெண்டு காய் இருக்கணுங்க. சரி சரிங்க. ரெண்டு காயெல்லாம் ஒரு காய் இருந்தால் அள்ளி வெதரும்பாங்க அது ஆகாதுங்க. ஓ சரி சரிங்க. அது மாதிரி அது அந்த காலில் விலங்கு சுழி வருங்க. சரிங்க. நீங்கள் நெத்தியில் சுழி ரெண்டு சுழி இருக்கிறது, புடலில் ரெண்டு சுழி மாறல இருக்கிறது. சரிங்க. புடையில் ரெண்டு சுழி ஜோடியாக வரதெல்லாம் வாங்க மாட்டேங்க. பூச்சி போகிறதளவுக்கு புடலில் ஒரே ஒரு சுழி தான் இருக்கணுங்க. இப்போ பிங்குள்ள நீங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே சுழி எல்லாம் ஒரே சுழி தான் இருக்குங்க. ரெண்டு சுழி தான் நான் வாங்கவே மாட்டேங்க. மெயினாக பார்க்கக்கூடிய சுழிகள் நீங்கள் என்ன பார்த்து காமிக்கிறீங்க? நெத்தி சுழி பார்ப்பணுங்க. சரிங்க. புடன் சுழி ஒன்றே ஒன்று தான் இருக்கணுங்க. சரி. புடையில் சுழியே இல்லைனாலும் தப்பு இல்லைங்க. சரிங்க. திமிலுக்கு பின்னாடி அஞ்சு வரலுக்கு அந்த பக்கம் இருக்கணுங்க சுழி. பின்னாடி திமிலுக்கு பின்னாடி கூட திமிழ் ராசனுங்க. மொத்தம் இப்போ புது ராசனு பாங்க அதையே. மொத்தம் மூணு சுழி தான் பாக்குறதுங்களா? இல்லைங்க சுழிகள் பார்த்தா நிறைய பார்க்கணுங்க. அதெல்லாம் தனியாக வீடியோ போடுவோம். மெயினாக பார்க்க வேண்டிய சுழிகள் மெயினாக பார்க்கறது நெத்தியில் ஒன்று இருக்கணுங்க. திமிழில் வந்து பின்னாடி ஒன்று தான் இருக்கணும். திமிழ் இப்போ நாலு அஞ்சு வேலத்தில் ஒன்று இருக்கணுங்க. சரிங்க. கொம்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுழி இருக்கணும். அந்த சுழி வந்து நாலு வேலுக்கு உள்ள அடங்கியிருக்கணுங்க. சரி சரிங்க. முதல் வேற எங்கேயும் சுழி இருக்கக்கூடாது. நெத்தியில் வேற எங்கேயும் சுழி இருக்கக்கூடாதுங்க. சரிங்க. காலு பார்த்தீங்கன்னா அந்த கால் முட்டிக்கல எங்கேயும் சுழி இருக்கக்கூடாது. இதை மெயினாக பார்க்க வேண்டியது. ஆனால் வந்து புடனையில் வந்து ரெட்டச்சுழி இருந்தா ரெண்டு சுழி இருந்தால் பொறாமுட்டு சுழின்னு சொல்லுவாங்க. என்னங்க பொறாமுட்டு சுழின்னு சொல்லுவாங்க? இல்லை கல்யாண சுழி சொல்கிறாங்க இல்லைங்களா? அது அது கல்யாணம் கூட அதுக்கு வந்து பாசிங் சுழின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதாவது நெத்தியில் இருக்கணுங்க. நெத்தியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழி ஜோடியாக இருக்கணுங்க. சரிங்க. கீழே மேலே இருந்துன்னா அது வந்து புடமேல குடையும்பாங்க. சரிங்க. அது வந்து ஏதாவது ஒரு சில இடத்த வாங்குவாங்க. அது கழிப்பு சுழி தானுங்க. ஆனால் ஓ சரி சரிங்க. கல்யாணம் தான் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாங்குவாங்க. அது எல்லாருக்கும் அதை வந்து வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க. கல்யாண சுழி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கக்கூடாதுங்களா? ஆமாம் கல்யாணாவே வாங்கிக்கலாமுங்க. அதான் கல்யாணம் கல்யாணம் ஆனவங்க வாங்கினா கல்யாணம் வாங்கினா அப்படியெல்லாம் அது ஒரு ஐதீகம்ங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நாம வந்து அது மாதிரி சுழிகள் வாங்குறதே இல்லைங்க. நீங்க வாங்குறது இல்லை. சுழியில் சுத்தம் பார்த்து வாங்குவோம். ஏன்னா பூச்சி கலை அப்படிங்கிறது வாங்குறீங்க. சுழி சுத்தம் பார்த்தா வாங்குறீங்க? சுழி சுத்தம் பார்த்தா வாங்குவோம். சரி. பூச்சி கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாத்து விட்டா 100 மாட்டுக்குள்ள 1000 மாட்டுக்குள்ள சரிங்க. பொட்டை மாடு அப்படிங்கிற வாழ்நாள் 20 கணத்தை போடுங்க. சரி சரிங்க. அதனால நம்ம 100 கண்ணு 200 கண்ணு போறோம். காலை வந்து எல்லா வகையிலும் சரியா இருக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய பொதுவான கருத்துங்க. சரி சரிங்க. அதனால இவ்வளவு ரேட் சொல்றதுங்க. நல்ல கண்ணா ஒரு தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ரேட் சொல்றதுங்க நம்ம. சரிங்க. இப்போ இது என்ன ரேட் சொல்றீங்க? 28 சொல்லியிருந்தோம். ஃபைனல் ஃபைனல் தொடர்புனா அனுசரிச்சு கொடுக்கலாம். 25 பண்ணிக்கலாங்களா? ஒரு 26 ரேஞ்ச் வந்தால் கொடுக்கலாம். 26. ஆமாங்க. ஃபைனல் 26. ஆமாங்க. சரி ரைட்டுங்க. இது வந்து செவலை கால கண்ணுங்க. சரிங்க. இது நம்ம காலைக்கு பிறந்த கண்ணுங்க. உங்களுடைய வீட்டு? ஆமாம் நம்ம காலைக்கு பிறந்த கண்ணுங்க. கால பேர் என்னங்க? நம்ம கால பேர் வெற்றிவேலனுங்க. வெற்றிவேலனுக்கு பிறந்த கண்ணு? ஆமாங்க. சரிங்க. நம்ம கால ரெண்டு சோழ ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்க. சரிங்க சரிங்க. நம்ம காலைக்கு பிறந்த கண்ணு. சரிங்க. நீங்கள் நல்ல கண்ணு நல்லா சோ குவாலிட்டியில் வரும் கண்ணு. இந்த கண்ணுங்க? ஆமாங்க. சரி. நல்ல கண்ணாமூலியாக நல்ல கண்ணாமூலியாக இருக்குங்க. எவ்வளோ வயசு ஆகுதுங்க? அதாவது இது வந்து 10 ஆச்சுங்க. 10 ஒரு 8-10 தான் இருக்குங்க வயசு. சரி சரிங்க. சரியான வயது கரெக்டாக தெரியல. 8-10 இருக்குங்க. சரி சரிங்க. இதுவும் சுழியில் எல்லாமே சுத்தமாக ஒச்சமும் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. சரிங்க. இது என்ன விலை சொல்கிறீங்க? இது வந்து 29 சொல்லியிருக்கிறோம். 29? ஆமாம் ஆமாங்க. அதான் விலை கூடுதலாக தான். அதை கம்பேர் பண்ணது கூடுதலாக தெரியுங்க. சரிங்க. கண்ணு வந்து நேரத்தில் செவல் நேரங்க. அதோட இது கண்ணு மேல் கண்ணுங்க. ஃபைனலாக என்ன ரேட் சொல்கிறீங்க? இதுவும் ஒரு 27 வந்தால் கொடுக்கலாங்க. 25 வந்தால் கொடுத்துருங்க. 27 வந்தால் கொடுக்கலாங்க. 27 ஆ 25 கொடுக்க மாட்டீங்க? தொடர்பு கொண்டாங்கன்னா பார்த்துக்கலாம். அதான் என்ன பண்ண தூரத்துலேருந்து கேட்டாங்க அனுசரிச்சு கொடுக்கலாமா? சரி சரிங்க. இப்போ 25 கீழேனாலும் கேட்டு வாங்கிக்கலாம். தொடர்பு கொண்டாங்கன்னா பார்க்கலாம். தொடர்பு கொண்டா பார்க்கலாம். ஆமாங்க. சரி சரி. இப்போ மற்றபடி இது என்னுடைய இது என்னென்ன பர்பஸ்ங்க இணைச்சேர்க்கைக்கு? இது வந்து 100% 100%, 1000% இது வந்து பூச்சிக்கலை நல்ல கண்ணாக வருங்க. சரி சரிங்க. மிக சிறப்பான கண்ணாக வருங்க. சரி. கொம்பு நல்ல பயிர் கொம்பு நல்ல விளாறு கொம்பாக வருங்க. நம்ம காலையாட விளாறு கொம்பில் வருங்க. சரிங்க. கண்ணாமூலி நல்ல கண்ணாமூலி முகத்தில் நல்ல சின்ன முகமுங்க. சரிங்க. நெத்தி பட்டி விளாசம்னு சொல்லுவாங்க. ஒரு துளி புடப்பு இருக்காதுங்க. நல்ல மருதும் பழையா நல்லா அகலமாக இருக்கும் நெத்தி. சரிங்க. சுழிகள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பின்னாடி வந்து ஒரே சுழி தான் இருக்குங்க. சரி சரிங்க. நேரத்தில் நல்ல நேரமுங்க. சரிங்க. தாடவாதையும் ஒரு துளி கூட இருக்கும் அருந்தாடைங்க. சரி சரிங்க. தொப்புளியே தெரியாதுங்க. இது தொப்புளே தெரியும். தொப்புள் தாடைங்க நல்லா நெட்டு விட்டுங்க கண்ணு. சரிங்க. நல்லா வால் சென்னை நல்லா வால் சென்னம்ங்க. சரி சரி. தமிழ்நாடு ரெட்டை தமிழில் வருங்க. சரிங்க. நெட்டு விட்டு நிறக்காலு எதுலேயுமே குறை சொல்கிற அளவுக்கு வராதுங்க. அதுங்க அது கண்ணு எல்லா வகையிலும் நல்லா சிறப்பான கண்ணா வரும். நல்லா சோ குவாலிட்டி கண்ணா வரும். சரி சரிங்க. இப்போ இணைச்சேர்க்கை தவிர்த்து வேற என்ன? இணைச்சேர்க்கை ரேகலா ரேசிங் நல்லா போகுங்க. ரேகலாக்கு போகுங்களா? ரேகலாக்கு நல்லா வேகம் வரும் இந்த கண்ணு. சரி சரிங்க. சரி சரிங்க. ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமுங்க. சரிங்க. வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. அது நம்மளை பொறுத்தானுங்க. நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்தானுங்க. சரி சரிங்க. எல்லா இது வந்து ஆளினாலும் எல்லா பயன்பாட்டுக்கு ஆகுங்க இந்த கண்ணு. சரிங்க சரிங்க. இப்போ இது ஃபைனலாக ஒரு 25 அந்த ரேஞ்சுக்கு வந்தால் கொடுத்துருவீங்க? 25 அனுசரிச்சு வந்தால் கொடுக்கலாங்க. சரி ரைட் ரைட்டுங்க. சரிங்க. இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம்? அடுத்து கண்ணு பார்க்கலாங்க. ஆ சரிங்க. இது வந்து ஒரு 6-7 தான் இருக்குங்க கண்ணு. கண்ணு பிடிக்கணுங்க. இப்படி நம்ம பக்கத்தை பார்த்து நிறுத்துவீங்க. ஆ
இது படுத்துக்கு நினச்சா பிடிச்சோம்னா சரி சரிங்க. ஆ இந்த கண்ணை பற்றி சொல்லுங்கள். இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா பால் மயில கண்ணுங்க. சரிங்க. நிறைய பேர் வந்து பால் மயிலில் கண்ணு வேணும்பாங்க. சரிங்க. பால் மயில என்ன பயன்பாடுக்காக வேணும் பார்த்தா சளையறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. என்னதுங்க சளையறதுன்னு சொல்லுவாங்க. சளையறதுனா அது வந்து என்ன அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸ்டில் வந்து சளையறுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சளை எருது. ஆமாங்க சளை எருதுங்க. ஓகே. அது வந்து அது ஒரு ஐதீகத்துக்காக வச்சுருப்பாங்க சாமி எருதுன்ட்டு. ஓ மூக்குத்தான் வேணும்னு கேட்பாங்க. இது அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் வெள்ளையே வேணும் கேட்பாங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு மூ கூத்தி ஆச்சுங்க. இது ரெண்டுக்கு அது ரெண்டுக்கு மூ கூத்தி ஆச்சுங்க. இது 11 மாதம் இது 10 மாதம் வருங்களா? ஆமாங்க. செவலை 10 மாதம் வரும். 8-10 மாதம் இருக்குங்க வயசு. சரி சரிங்க. இப்போ இது எத்தனை மாதம் வரும்னு சொன்னீங்க? இது ஒரு 6 மாதம் இருக்கும். இதுக்கு வந்து மூ கூத்தல. இதுக்கு மூ கூத்தலிங்க. நீங்கள் குத்தி கொடுப்பீங்களா? கொடுக்க கேட்டாங்க குத்தி கொடுத்துடலாங்க. பட்டு அவங்க நீங்கள் சொல்ல சளையறதுக்கு பயன்படுத்தி மூ குத்த மாட்டாங்க. அப்போ சளையறதுக்கு தான் கொடுக்கறதுக்கு அது பெஸ்ட்டா? சளையறதுக்கு நல்லா வரும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேகம் வருங்க. சரி. கிருஷ்ணகிரி ஓசூர் சைட்லாம் பார்த்தா தெருவில் ஓட விடுவாங்க. சரி சரிங்க. நல்லா ரன்னிங் வரும்னு பார்ப்பாங்க. அதுக்கு இந்த கண்ணு நல்லா ரன்னிங் வரும். சரி சரிங்க. நல்ல படவடப்பான கண்ணுங்க. ஓ நல்லா ரன்னிங் வரும். நல்லா வால் சன்னம் நெட்டு வீட்டுலேருந்து எல்லா வகையிலும் நல்ல கண்ணுங்க. சரி. நல்லா திமிழ் ரட்ட திமிழுங்க. சரிங்க. மோத நல்ல சின்ன முகம் நல்ல கண்ணாகவும் நல்ல கும்பது நல்ல கும்புதலே வரும். அது அந்த இந்த அளவு இந்த காலக்கண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த குணம் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? குணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுடி தானே பண்ணுங்க. பண்ணுதுங்க. இது கொஞ்சம் ரவுடி தான் பண்ணுங்க. பிடிச்சிங்களா கம்பளுக்கு அவுத்து முடிக்கணும் நல்லா ஃபுல் வேகம் போகுங்க. சரி சரிங்க. அதே பார்த்துடலாம் ஓடவிட்டு பார்த்து அது ஓடவிட்டே காட்டிடலாம். சரி சரி. நல்லா ரன்னிங் போகுங்க. சரிங்க. இப்போ 8 கண்ணில் 3வது கண்ணு பார்த்தாச்சு. இது என்ன விலை சொல்கிறீங்க? இது வந்து 17500 சொல்லியிருக்கோம். 17500. ஆமாம் ஆமாம். ஃபைனலாக ஃபைனல் ஒரு 16000 வந்து கொடுக்கலாம். நீங்கள் தான் 10 ரூபாயில் இருக்குன்னு சொன்னீங்களே. அது அந்த கண்ணுங்க. லாஸ்ட்டில் இருக்கிற கண்ணு. ஆ லாஸ்ட் அந்த கண்ணு அடுத்து காட்டிடலாம். ஆ சரி சரிங்க. இப்போ இந்த கண்ணு வந்து எவ்வளோ மினிமம் பட்ஜெட்டில் கொடுப்பீங்க? ஒரு 15 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்கலாங்க. அதான் காண்டாக்ட் பண்ணால் பேச காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து கூப்பிட்டாங்கன்னு அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி சரிங்க. சரி சரி. ஒரு வாடகை எங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. சரி சரிங்க. தொடர்பு அனுசரிச்சு கொடுக்கலாம். பால் மயிலை காலை கண்ணு. பால் மயில கண்ணு கருகை ஏறாதுங்க. பால் மயிலை கண்ணு 5 ரூபா. பூச்சிக்காலை பயன்பாடுக்கு ஆகாதுங்க. நல்லா ரேஸுக்கு ஆகுங்க. பூச்சிக்கு ஆகாது. பூச்சிக்காலைக்கு ஆகாது. நல்லா நிறகால் பார்த்தா பூச்சிக்கு ஆகாது. ஓ சரி சரிங்க. எந்த கண்ணு பூச்சிக்காகவும் எந்த கண்ணு பூச்சிக்காக நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். அதாங்க அதாங்க. நம்ம உண்மை சொல்லி கொடுக்கணும். நிறகால் இல்லைனா அது பூச்சிக்கு ஆகாதா? ஆமாம் நிறகால் நல்ல நிறகால் இருக்கணும். கருகை ஏறாதுங்க. ஓ சரி சரிங்க. உள்ள விளையாடு பால் விளையா தான் இருக்குமா? பால் விளையாது. முழுக்க முழுக்க ரன்னிங் நல்லா ரன்னிங் வரும். சரி சரிங்க. இல்லை ரன்னிங் நல்லா ரன்னிங் வரணும் என்னென்ன பயன்பாடுக்கு ரன்னிங் வரணும் நினைக்கிறேன் அந்த ரன்னிங் வர பயன்பாடுக்கு தான் வாங்கி போகலாங்க. ஓ சரி சரிங்க. ஆனால் பூச்சிக்கு மற்ற இது இது வண்டி பழக்கத்துக்கு வச்சுக்கலாமுங்க. ஜல்லிக்கட்டுக்கு வச்சுக்கலாமுங்க. பூச்சி பயன்பாடு தான் மற்ற எல்லா பயன்பாட்டுக்கு இங்கே வச்சுக்கலாமுங்க. சரி சரிங்க. சரி. கண்ணு எல்லா வேலையும் நல்ல கண்ணாக வரும். இது 5 ரூபா. 5 ரூபாய்க்கு உள்ள 15 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்கலாம். 17500 சொல்லிட்டு இருக்கிறோம். சரி ரைட் ரைட் ரைட்டுங்க. அடுத்தது அடுத்து கடாரிக்கணும் பார்க்கலாங்க. கடாரிக்கண்ணுங்களா? அந்த காலக்கண்ணு அப்படியே வந்துடுங்க. இந்த கண்ணை பற்றி சொல்லுங்க. இந்த கண்ணு தான் 10000 ரூபா சொன்ன கண்ணுங்க. 10000 ரூபாய்ங்களா? ஆமாம் ஆமாங்க. இப்போ இதை மட்டும் ஏன் ரேட்டு கம்மியாக சொல்கிறீங்க? அதுக்கான கொஞ்சம் இலச்சி கிடக்குது. கண்ணு சின்ன கண்ணுங்க. சரிங்க. கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 4 மாதம் இருக்குங்க. நம்மளை பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த கண்ணு ஒரு 4 மாதம் இருக்குங்க வயசு. சரி சரிங்க. அதனால சரியான பட உடம்பு. 4 மாதத்துக்கு இருக்கிறதுல எங்கே எடுக்கிறீங்க? இது நம்ம காட்டுக்குள்ளே வாங்கினதுங்க. சரி சரிங்க. ஏங்க இப்போ 4 மாதத்துக்கு இருக்குது பால் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இருந்து பால் வத்திருச்சுங்க. மாடு காய்ச்சல் வந்து பால் வத்திருச்சுங்க. சரி சரி. அதனால கரெக்டாக பால் விடலீங்க அது. ஓ சரி. நல்ல பெரிய மாடு காசு வந்து பால் வத்தங்காட்டி இப்போ கண்ணுக்குடி கொடுத்துட்டாங்க. சரி சரிங்க. இது கண்ணுக்குடி நல்ல கண்ணாக வருங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த கண்ணுங்க. ஆமாம் இல்லைன்னா கறிக்காக கொடுத்துருப்பாங்க. சரி சரி. நம்ம கண் நல்ல கண்ணா இருக்குல்ல படவடப்பில் இருந்ததுங்க. சரிங்க. அதனால நிறைய பேர் வந்து நல்ல பெருமாட்டுங்கன்னு விலைக்கு கம்மியான விலைக்கு வேணும் கேட்டாங்க. சரிங்க. இப்படி தாய் ஃபோட்டோ இருக்குது கூப்பிட்டு தொடர்பு கொண்டாங்க. நம்ம தாயோட ஃபோட்டோவும் கொடுத்துடலாமுங்க. ஓகே ஓகே. தாய் மயிலையா? மயில மாடு தான். நல்லா பெருங்கூட்டு மாடுங்க. சரி சரிங்க. அது காய்ச்சல் வந்து பால் வத்தி போச்சுங்க. சரி 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 சரிங்க. கண்ணு இங்கே ரொம்ப இலச்சி கிடந்து இப்போ கொண்டு தேடிச்சுங்க. இப்போ இந்த கண்ணுக்கு என்னென்னலாம் பயன்படுத்தலாம் எனக்கு செயற்கைக்கு? இது பூச்சி தவிர எல்லா பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாங்க. பூச்சி வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாம். ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாமா? ஜல்லிக்கட்டு நல்லா வருங்க. எனக்கு பொதுவாக காங்கேயத்தை வந்து ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துறது ரொம்ப குறைவாக சொல்கிறாங்க. மற்ற தேனி மலைமாடு இல்லை அடுத்த ஜல்லிக்கட்டு கண்ணு காங்கிங்கன்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். சரி சரி. அது என்ன ஸ்பீடில் இருக்குதுன்னு பார்த்தாங்கனால உங்களுக்கு வந்து தெரியுங்க அவங்களுக்கு. சரி சரிங்க. சரி சரிங்க. இது என்ன ரேட் சொல்கிறீங்க? இது 10000 ரூபா சொல்லியிருக்கிறோம். மினிமமாக அதை என்ன குறைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 8500 ரூபா தான் கொடுக்கலாங்க. 8 ரூபா? ஆமாம். 8 கிலோ. நல்லா பட கொடுப்போங்கண்ணா. தொட்டை வாசி போடுங்க. ஆ சரி சரிங்க. சரிங்க. இது வந்து ஒரு 8 ரூபாய்னா கொடுத்துருவீங்க? ஆமாங்க. சரி ரைட் ரைட்டுங்க. சரிங்க. அப்போ அடுத்தது கடாரிக்கண்ணை பார்த்துடலாம். சரிங்க. நல்லா பட கொடுப்போம். சரிங்க. ஓட விட்டு எடுத்துடலாம். பயங்கர வேலை தான் அது. சரி சரிங்க. அதுக்கிட்டு புடிங்கிட்டு ஓடிடுது. சரி சரிங்க. இந்த அவுத்துக்கலாம. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கடாரிக்கண்ணுங்க.
நீங்க அவுத்துட்டீங்களா? ம், அவுதே குடிச்சிட்டோம். கொஞ்சம் தனியா சரி ஓகே. ஆ, இல்ல இல்ல அப்படியே அப்படியே இருக்கட்டும். பரவாயில்லை பரவாயில்லை. ஆ, இது இந்த கடரிக்கனை பத்தி சொல்லுங்க. இது வந்து காரிக்கணும் கடரிக்கணுங்க. சரிங்க. நல்ல ஜட் பிளாக்ல ஒரு முகம் பின்னாடி போயிருச்சுங்க. கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வாங்க. ஆ, சரிங்க. ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த காரிக்க நல்ல ஜட் பிளாக்ல வருங்க. சரிங்க. இந்த பால் குடி வந்து முடி உலுந்துரும், உலுந்து முளைக்குங்க. சரிங்க. உலுந்து மாதிரி நல்லா அந்த நெத்தியில இருக்கிற மாதிரி ஜட் பிளாக்ல வந்துருங்க. அதே கலர்ல வந்துருமா? இதே கலர் நெத்தியில இருக்கிற கலர் உடம்பையத்துக்கு வந்துருங்க. இந்த தாடை எல்லாம் கலர் கம்மியா இருக்கிற மாதிரி இல்ல, அது வந்து அதை நீங்க அந்த பால் குடிச்சிட்டு இருக்கிறதுங்க. சரி சரி. பால் வத்திருச்சு. நீ பாத்தீங்கன்னா இந்த முடி வந்து உளுந்து முளைச்சதுங்க இதெல்லாம். சரிங்க. இது ஃபுல்லால உளுந்து முளைக்குதுங்க. சரிங்க. இது எத்தனை மாசம் கண்ணுங்க? இது 4 மாசம் தான் இருக்கும். சரி சரிங்க. இது வந்து சந்தையில வாங்கினதுங்க. சந்தையில வாங்கினீங்க? திருப்பூர் பார்த்தா மாடு நல்ல மாடுன்னு காரி மாடு. சரிங்க. இது நம்ம தாய் வந்து இது வந்து தாய் கூட பால் விட்டுட்டு இருக்கிற வீடியோ இருக்குதுங்க. தொடர்பு கொண்டாங்கன்னு அதையும் கூட கொடுத்துடலாமுங்க. சரிங்க. அது நம்மளே திருப்பி நிறுத்துங்க. நமக்கு ஃபுல் பாடி தெரியுற மாதிரி. ஆ, ரைட். இப்போ இது வந்து என்ன ரேட் சொல்கிறீங்க? இது 15,500 சொல்லியிருக்கிறோம். இது கடாரிக்கண்ணு. இது கடாரிக்கண்ணு. நாலு மாசமா? 4 மாசத்து கண்ணு. சரிங்க. இது இப்போ 4 மாச கண்ணே 5,000 சொல்கிறீங்க. கண்ணு காரிக்கணும், நல்ல கண்ணாக வருங்க. நல்ல கண்ணாக வருங்க. இது நம்ம தாய் ஃபோட்டோ இருக்குது, காட்டிடலாமு. சரி சரிங்க. சரி சரிங்க. தாய் ஃபோட்டோ பார்த்தாலும் வாங்கிக்குவாங்க. நல்ல மாடுங்க. ஃபைனலாக என்ன ரேட் சொல்கிறீங்க? ஒரு 14,000 ஃபைனலாக வந்து கொடுக்கலாங்க. சரி சரிங்க. சரி, நல்ல ஜட் பிளாக்ல வருங்க. சரிங்க. நல்ல தவிடு குடிச்சிக்குதுங்க, நல்லா வைனம் சாப்பிட்டுக்குது வருங்க. சரி சரிங்க. நல்லா வயிறு நம்பி இருக்குது, நல்லா தவிடு தண்ணி எல்லாமே குடிச்சிக்குதுங்க. உணவு எடுத்துக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரி சரிங்க. சரி சரி. நல்லா ஆட்டுக்குடியோட கம்மனு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. சரி சரிங்க. நல்ல குணம், நல்ல குணமுங்க. சரிங்க சரிங்க. இப்போ இது இப்போ இருக்க 5 கண்ணு பார்த்துருக்குறோம், 4 காலக்கண்ணு, ஒரு கிடாரி கண்ணு பார்த்துருக்கோம். இன்னும் 3 கண்ணு இருக்குது, அதுவும் பார்க்கலாம். இன்னும் 3 கண்ணுமே காலக்கண்ணுங்களா? ஆமாம், 3 காலக்கண்ணு. சரி சரிங்க. 3 ஒன்று காராம்பஸ் கண்ணு, 2 மயில கண்ணுங்க. காராம்பஸ் காலக்கண்ணுங்க. சரிங்க. ஒன்று வந்து மயில காலக்கண்ணுங்க. எது வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆகிற மாதிரி சொன்னீங்க? அதில் ஒரு மயிலக்கண்ணு இருக்குதுங்க. மயிலக்கண்ணு கொஞ்சம் மட்ட தலையோடு இருக்குங்க. சரிங்க. நல்ல ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு வரும். சரி சரிங்க. சரி, பாய்ச்சல் சரியான பாய்ச்சல் இருக்கும். சரி சரி, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க. இப்போ இத்தனை இங்கே இருக்கிற 5 கண்ணு பார்த்துருக்கோம், மற்ற 3 கண்ணும் பார்க்கலாம். ம், பார்க்கலாம். இது வரைக்கும் 5 கண்ணுகளை பார்த்துருக்கோம், 4 காலக்கண்ணு, 1 கடாரி கண்ணு. ஆமாம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 3 கண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மயில, ஒரு காராம்பசுங்க, காராங்கலக்கண்ணு. சரி, இப்போ இந்த காராங்கலக்கண்ணை பற்றி சொல்லுங்கள். இந்த காராங்கலைக்கு பார்த்தீங்கன்னா 11 மாதம் வயசு ஆகுதுங்க. சரிங்க. நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க. சரிங்க. நல்லா எருதாட்டம் இதுக்கெல்லாம் பார்த்தா நல்லா பெரிய சைஸ் வேணும்னு நினைப்பாங்க. சரிங்க. பூச்சிக்காலைக்கு பயன்பாட்டுக்கு ஆகுங்க. எங்கேயும் வெள்ளப்புள்ளிகள் இல்லைங்க. சரிங்க. நாக்கு கருநாக்குங்க. சரி. சுழியில் எல்லாமே சுத்தம், குறகடவுல 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. சரிங்க. நல்லா வால்சன் நெட்டு ஓட்டிலையும் நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க. நல்லா ரட்டத்தம்பில் நல்ல பிக் சைஸ் வருங்க. ரெண்டு ஊரில் அப்படிங்கும்போது நம்ம அண்ணாந்து வாக்குற அளவுக்கு வருங்க. சரிங்க. வயசு என்ன இருக்குங்க? வயசு 11 மாதம் ஆச்சுங்க. 11 மாதம் ஆச்சுங்க. ஆமாங்க. முகத்தில் நல்ல முகமுங்க.